இந்த பிம்பிள்ஸ் பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. பிம்பிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மென்னுக்கு அதிகமா டெஸ்டோஸ்டரோன் அதிகமா இருக்கனால கூட ஆயிலி ஸ்கின்னா வரும், உமனுக்கு அந்த ஓயிலேஷன் ஃபேஸ் கூட அந்த பிம்பிள்ஸ்லாம் வரலாம். ஸோ ரீசன் என்னன்னு பாருங்க. பட் ஜென்ரலா பிம்பிள்ஸ்க்கு ஒரு சூப்பர் டெக்னிக் என்னன்னா கஷ்டம் ஃபாலோ பண்றது. நல்லா ஈஸியாக கேட்டிருக்கீங்க, ஃபாலோ பண்ண மாட்டீங்க. என்னன்னா ஆயிலி ஃபுட்ஸை கட் பண்ணிடுங்க. அது இல்லாமல் மசாலா தொக்கு காரம் குழம்பு வேண்டாம். அல்கலி வாட்டர் அல்கலி ஃபுட்ஸ் அப்படி எடுங்க. அப்படின்னா என்னென்னா பச்சை காய்கறி, கேழ்வரகு, கள்ளி, கம்பு, சிறுதானியம், முளைக்கட்டின பயிர் எடுத்துகிட்டே இருங்க. பாடி அசிடிக் ஃபுட்டாகவே தராதிங்க. இது ஃபஸ்ட்டு ப்ரைமரி ரீசன். நீங்கள் அசிடிக் ஃபுட்ஸ் உள்ள தள்ளிட்டு காரம் மசாலா தொக்கு பிரியாணி மசாலா போட்டு நல்லா சாப்பிட்டீங்கன்னா அதுவே அசிடிக் ரியாக்ஷனில் பிம்பிள்ஸ் அதிகமாக வாய்ப்புண்டு. இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரைமரி ரீசன். இதை கட் பண்ணிவிட்டு நீங்களே டிஃப்ரென்ஸ் பாருங்க. சும்மா 10 நாளில் தெரியும். தேங்க்யூ.